பர்சனல் இஷ்யூனால நான் அதை வந்து குவிட் பண்ணல. என்னோட ஒர்க் பிளேஸ்ல என்ன ஒர்க் பண்ண விடாம நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. பர்சனல் இஷ்யூ அப்படின்னு, ஸோ பர்சனல் இஷ்யூனால நான் அதை வந்து குவிட் பண்ணல. என்னோட ஒர்க் பிளேஸ்ல என்ன ஒர்க் பண்ண விடாம நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி பண்ண முடியாது தான். ஸோ அதனால தான் அதை குவிட் பண்ணேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. அசை நீங்கள் ஜெனியாக நீங்கள் எப்போவுமே என்னை பாக்கியலட்சுமியில் பார்த்துட்ருக்கலாம். யா, எஸ், தன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வரும்போது சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பா ஜெனில இருந்து வாய்ப்பே இல்ல. நோ, எஸ் நானும் கண்டிப்பா மேகாவோட கேரக்டர் கண்டிப்பா நான் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் எடுத்துதான் அந்த டிசிஷன் எடுத்துச்சு. யா, பிகாஸ் ஜெனியோ மேகாவோ எந்த விதத்துலையுமே லைக் ஆக்டிங்காக இருக்கட்டும், இட்ஸ் லைக் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டேன் அதுக்காக நான். ஸோ இட்ஸ் ரியலி லைக் ரொம்ப ஹார்ட் பிரேக் பண்ணி தான் அந்த டெசிஷன் எடுத்தேன். லெட் சி நெக்ஸ்ட் ரீல். நீ அதில் ரீல் எடிட் பண்ணி கூட நான் அதுக்கப்புறம் ரீலை போஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, டன் டன்.